தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், வட உள் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதே பகுதியில் நிலவுகிறது. குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 9 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலும் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 10 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலும் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலும் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஓட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலும் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஊட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகளில் 9 தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்துள்ளார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை நாமக்கல்லில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நீலகிரி மாவட்டம் 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் 15 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் 14 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட் தலா 9 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, கன்னியாகுமரி மாவட்டம் கலியல் தலா 8 சென்டிமீட்டர் பதவியுள்ளது மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு, ராமநாதபுரம், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, மதுரை மாவட்டம் இடையப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தலா 7 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை கேவிகே ஏடபிள்யூஎஸ், மதுரை மாவட்டம் ஏழுமலை, மதுரை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தலா 6 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, தேனி மாவட்டம் வீரப்பாண்டி, மதுரை மாவட்டம் கல்லந்திரி. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், நீலகிரி மாவட்டம் மற்றும்
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வத்தளை அணைக்கட்டு, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் தலா 4 சிமெண்ட் பதவியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர், தென்காசி மாவட்டம்